ஹாய், ஒரு டூ மந்த்க்கு அப்புறம் திரும்பவும் ஒரு வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஷார்ட்ஸ் போட்டு கூடமே ஒரு 3 வீக் to 4 வீக், அதுவும் 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, என்னோடய காலேஜ் வந்து கரெக்டாக இன்னையோட கம்ப்ளீட் ஆக போகுது. 4 இயர்ஸ் முடிஞ்சிச்சுங்க. இதெல்லாம் இதுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஃபேர்வெல் அப்படின்னு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அதுவும் எங்களுக்கு முன்னாடி வந்தால் 3 செட்டுமே ஃபேர்வெல் பண்ணல, ஏன்னா கோவிட்லேயே போயிடுச்சு. இப்போ தான் ஃபேர்வெல் ஜூனியர்ஸ்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வேஸ்டிலோட தான் பிளான் போட்டிருந்தாங்க. பட் வந்து ஆனால் காமெடி சொன்னதை உண்மையை நினச்சி ஒருத்த போட்டுட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே எங்கேன்னு இருந்தோம். சார் வந்து எங்கேயோ சைன் போடணும்னால அதையும் சைன் போட்டுட்டு, சரி ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் பொக்கே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம். ஒரு ரோஸே இன்னொரு ரோஸை வந்து பொக்கே பண்ணுதுன்னு அந்த பொண்ணு என்ன சொல்ல சொல்லிச்சிங்க. நானும் சொல்லிட்டேன், என்னென்ன வாய்ஸ் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. கோல்டு தான் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் போட்டுருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 3-4 நாள் கழிச்சு தான் நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ போஸ்ட் பண்ண முடியுதுன்னு. ஆஃப்டர்நூன்லாம் ஜூனியர்ஸ் வந்து எல்லாருக்குமே பிரியாணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கிளாஸோட ஸ்ட்ரென்த் 55-56 இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. எல்லாருக்குமே பிரியாணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஜூனியர்ஸ். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்த 3 செட்டுக்குமே ஃபேர்வெல் நடக்கலை, ஏன்னா கோவிடில் போயிடுச்சு. அப்போ கோவிடுமே கம்ப்ளீட் ஆச்சு. போன வருஷம் இருந்தாலுமே ஃபேர்வெல் வைக்கல. எப்படியோ எங்கள் ஜூனியர்ஸ்லாம் சேர்ந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் தான் எங்கள் சீனியருக்கு அரேஞ்ச் பண்ணலங்க. எப்படியோ எங்கள் ஜூனியர்ஸ் ஆச்சு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. எனக்கே என்னோடய வாய்ஸ் இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. ஒன்றும் அவ்வளோ இதாக இருக்காது, கொடூரமாக ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே பிரியாணியை சாப்பிட்டு முடித்தோம். எல்லோரும் ஒவ்வொருத்தனா வெளியே போனாங்க. வெளியே போயிட்டு ஒவ்வொருத்தனா உள்ளே வந்தாங்க. பிரியாணி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. மதிய டைமில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூனியர்ஸ் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போட தான் தெரியுது, எங்ககிட்ட ஃபோட்டோ வாங்கினாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ரேம் அந்த இது மாதிரி போட்டு மேலே பலூனில் தொங்க வச்சுட்டு இருந்தாங்க. அது எனக்கே தெரியாதுன்னா, என் வீடியோவிலேருந்து நிறைய இதை ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுலாம் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது இதெல்லாம் எப்படா பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது நிறைய விமானிட்டிலேருந்துலாம் ஜூம் பண்ணியே ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிருக்காங்க. அதை எடுத்தவன் பார்த்து என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தான் இருந்துச்சுங்க. அப்படியே வந்து ஜூனியர்ஸ்லாம் கேக் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கோசரம். அந்த கேக்கும் நாங்கள் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் காலேஜ் லைஃப் ஒரு காலேஜ் லைஃப் தான். என்ன இதில் சோகமான விஷயம்னா, நாங்கள் காலேஜ் லைஃபே ஒழுங்காக என்ஜாய் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செம் தான், தேர்ட் இயரில் 6th செம் தாங்க காலேஜில் இருந்தோம். அப்படியே அங்கேருந்து வெளியே வந்தோடனே சைன் போட சொன்னாங்க. எப்படி இருந்தால் சைனை சாயந்தரமே அழிச்சிருப்பாங்க ஐநோ. இருந்தாலும் ஒரு இதுக்கோசரம் போட சொன்னாங்க. இதுதான் வந்து எங்கள் காலேஜிலோட மொத்த ஸ்ட்ரென்த்துன்னு நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பாதி பேர் தாங்க இருந்தாங்க. அப்படியே கீழே வந்து ஆடிட்டோரியம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆடிட்டோரியத்துக்கு போகிறதுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஜூனியர்ஸ் வந்து அந்த கட் அவுட் வச்சுருப்பாங்க தெரியுமா, நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் பேரை எழுதி மேலேருந்து கீழே போட்டு இது பண்ணாங்கள்ல, அதே மாதிரி எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்ணியிருந்தாங்க ஜூனியர்ஸ்லாம். சரி, அதையும் அப்படியே பார்த்தோம். ஏன்னா நான் வந்த 3 வருஷத்துலையுமே யாருமே பண்ணதில்லை, ஃபேர்வெல்லே நடந்ததில்லைனால அப்போலாம் இதெல்லாம் எப்படிங்க நடந்திருக்கும். அப்படியே ஆடிட்டோரத்துக்கு நடந்து போனேன். என்னதான் இருந்தாலும் காலேஜில் வந்து 3 கேங் 4 கேங்காச்சும் தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போதுமே நிறைய கேங்ஸ் வந்து எங்க கூட வந்து பேச்சை பார்க்கலை. ஏன் முடிச்சு போகிற வரைக்குமே எங்க கூட ஒரு சில கேங்லாம் வந்து பேசாமல் கூட இருந்துச்சு. அது ஏன் பேசலை, எதுக்கு பேசலன்னு அவங்களுக்கும் தெரில, எங்களுக்கும் தெரில. அவ்வளோதான் வந்து எங்கள் கூட இருந்தவங்களோட நாங்களும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். எப்படியோ ஒன்றுங்க, 4 வருஷம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், காலேஜும் கம்ப்ளீட் ஆச்சு. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. ஏன்னா காலேஜில் இருந்த வாழ்க்கை வேறு, வெளியே போகிற வாழ்க்கை வேறு தான். அப்புறமா ஆடிட்டோரியம் உள்ளே கூப்பிட்டாங்கங்க. நான் ஒரு தம்பிக்கிட்ட கொடுத்து, தம்பி என்னை வந்து நல்லா தெளிவாக வீடியோ எடுத்து கொடுப்பா அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்டு நானும் பின்னாடி நடந்து வந்தேங்க. தம்பி என்னை மட்டும் ஒழுங்காக எடுக்கலை, சரி விடுங்க அப்படின்னு கொஞ்சோண்டு ஜூம் வந்திருக்காப்புல, அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு நானும் எனக்குன்னு ஒரு சேரை பிடிச்சி உட்காந்துட்டேங்க. உட்காந்த உடனே அப்படியே ஒவ்வொருத்தராக மேலே வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஒன்று தரப்போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒன்று கொடுத்து உட்கார வச்சுட்டாங்கங்க. அவ்வளோதான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களை மேலே கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சு திரும்ப கீழே போனோடனே ஜூனியர்ஸ்லாம் சேர்ந்து டான்ஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன் வந்து நான் வந்து இதில் ஆடியோ ஆட் பண்ணலன்னா காப்பிரைட்னு ஒன்று இருக்குது, அதுவங்க எல்லாருக்குமே தெரியும். போட்டுனா இந்த வீடியோக்கு காப்பிரைட் வந்துடும். அதனால தான் நான் காப்பிரைட்ஸ்க்கு கொடுக்கல, வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே என்னோடய ஆடியோவும் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எங்கள் கிளாஸ் வசங்களும் நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சாங்ஸ்க்கு. அதுக்கப்புறமா எங்கள் கிளாஸ்லேருந்து எங்களுக்கே தெரியாமல் ஒருத்தன் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்புன்னு போயிட்டு ஒரு கிரிஞ்சித்தனமாக பண்ணிட்டு இருந்தான்.
இவர் தான் வந்து கிரிஞ்சித்தனமாக பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு ஒரு நிறைய பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தங்க கிளாஸில் ராகுல்னு ஒருத்தன் பாட்டு பண்ணாங்க. அதுக்கு வந்து நல்லா இவன் வந்து அமைதியாக தான் இருந்தான். டக்குன்னு ஒரு வைப்பேறி என்ன ஆனான்னு தெரில, ஒரு கட்டிங் அடிச்ச மாதிரி அப்படி ஆடிட்டு இருக்கான். அவங்க கூட சேர்ந்து இவங்கெல்லாம் தலை ஃபேன்ஸ்ன்றனால அவனுங்களும் அந்த வாய்ஸ்க்கு ஆடிட்டு இருக்காங்க. இது மட்டும் ஏன் போட்டிருக்கணும், இது வந்து அவன் வாய்ஸில் பண்ணதுனால எனக்கு காப்பீட் வராது, அந்த நம்பிக்கை ஓசர் தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்துதாங்க, அவ்வளோதான். ஒரு 7:00 பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா 7:00 வந்து முடிக்கிறதான் பிளான், பட் வந்து 8:00 வரைக்கும் போயிடுச்சு. இதுதான் வந்து இவங்க கூடலாம் நான் செலிப்ரேட் பண்ணுற கடைசி டான்ஸ், அவ்வளோதான் வந்து. அதுக்கப்புறமா எவனுமே கால் பண்ணால் கூட பிக் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து காலேஜோட லைஃப். அதுக்கப்புறமா தேர்ட் இயர் ஜூனியர்ஸ் தான் வந்து நிறைய கேரளா பாட்டுக்கு, அப்புறமா தெம்மா தெம்மா நிறைய இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் நைட்டி போட்டு ஆடிட்டு இருந்தாங்களா, நல்லா வைபாவாக இருந்துச்சுங்க. ஏன்னா காலேஜில் எங்களுக்கு அதுவும் ஃபேர்வெல் இருக்குமானே நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபேர்வெல் நடந்துச்சு, நல்லா ஜூனியர்ஸ் தான் சேர்ந்து எங்களை என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு த ஜூனியர்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தம்பி அங்கே என்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியல, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படியே அவ்வளோதாங்க, இந்த டான்ஸும் முடிஞ்சிச்சு. த ஃபைனல் ஆஃப் தி ஸ்டெப் எப்படியா இருந்தாலும் அந்த முஸ்தபான்ற பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் ஃபினிஷிங்க்கு போடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் போட்டு ஒரு கேங் வைபாக பண்ணணும். எப்படியா இருந்தாலும் சரி இந்த முஸ்தபா வைப் வந்து எல்லா இடத்துலையும் வந்துடும். அப்புறம் அந்த நண்பனில் கடைசி சீனில் ஒரு சாங் வரும்ல, அதுக்கும் போட்டு எல்லோரும் வைப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா ஒரு காலேஜ் கம்ப்ளீட் ஆகுது, ஃபேர்வெல் அப்படின்னாலே பொதுவாக இந்த பாட்டெலாம் போட்டு வைப் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. ஏன்னா அந்த பாட்டு தான் இந்த மாதிரி இடத்துங்களில் ஒரு பிரபலமாக இருக்குங்க. அப்படியே அதையும் பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதான் கேங்காக ஒரு செல்ஃபி அண்ட் வீடியோஸ் எடுத்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா காலேஜும் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறன்றது எனக்கே தெரியல. அப்புறமா இருக்க கொஞ்ச நஞ்ச வைப்பையும் பார்த்தேங்க. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட்னா எங்கள் கிளாஸில் இருக்கவங்க கூட நான் அவ்வளோவா பேசுனது கூட கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கம்மி தான், அவ்வளோ யாரும் பேசவும் மாட்டாங்க. ஓகே ஃபேர்வெல் அன்றைக்காச்சும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு எங்கள் கிளாஸ் கூட இருந்தாலும் சரி ஜூனியர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஜாலியாக சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே அந்த ஒன் டே அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து அவங்க யாரோ நாங்கள் யாரோ தான். இதுதான் வந்து ட்ரூ, இதுதான் வந்து ஃபேக்ட். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கால் வரும் இது வரும்னா நினச்சிட்டு இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து, அதுவும் ஒரு ஃபேக்ட் தான். அவ்வளோதான், கால்ஸும் எதுவும் வராது. நீங்கள் காலேஜில் இருக்கும்போதே வராது, காலேஜ் முடிஞ்சால் அதுக்கப்புறம் வராது. எதாக இருந்தாலும் காலேஜில் என்ஜாய் பண்ணிக்கோங்க. காலேஜ் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. கடைசியாக இந்த ஆகாயம் போனான்னு 10 தலையில் பாட்டை போட்டு சாருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த ஃபேர்வெலும் எண்ட் ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த வருஷம் ஃபேர்வெல் கொண்டாடுறீங்க, உங்கள் ஃபேர்வெல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.